சோழ தொழில்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அம்மா வெங்காயத்தில் சாப்பாடு செய்ய போகிறாங்க. ஆனியன் ரைஸ் எந்தளவுக்கு டேஸ்டாக இருக்குங்கிறத சாப்பிட்டு பார்ப்போம். அப்புறம் என்ன மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிறத வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் அதாவது கணவன் மனைவி இரண்டு பேருமே ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, எங்கேயாச்சும் ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். அதனால் இது வீடியோ கடைசி வரைக்கும் எப்படி பண்ணுறாங்கிறது பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். வெங்காயத்தில் சாப்பாடு செய்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றி அதாவது கடுகு உளுந்து பருப்பு போட்டு அதுக்கப்புறம் நிலக்கடலை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் பச்சைக்கடலை பருப்பு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டை வந்து தட்டி போட்டுக்குங்க. அப்புறம் நறுக்கிய வெங்காயம் நல்லா நீள நிலமாக வெங்காயத்தை நறுக்கிக்குங்க. போட்டு லைட்டாக வணக்கி விட்டுட்டு கருகப்பிலை போட்டு லைட்டாக வணக்கி விட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சாதம் வடித்து வச்சு சாதத்தை கொட்டி அப்புறம் வேணுங்கிற காரம் எந்தளவுக்கு தேவையான உப்பு சேர்த்து லைட்டாக வணக்கி விட்டிங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடும். வெங்காயத்தில் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்கிறத சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா ஆனியன் வாசம் சூப்பராக இருக்கு. நம்ம ஆனியன் கூட எப்பயுமே மித்த காய்கறி இது மாதிரி எல்லாமே போடுவோம். இப்போ வெறும் ஆனியன் மட்டுமே இருக்கிறதுனால அதோட சுவை மட்டும் தனியாக சூப்பராகவே இருக்குது. நம்ம மித்ததில் ஒன்றா கலந்து போடும்போது அந்த ஆனியனோட டேஸ்ட் வந்து அவ்வளோதான் தெரியாது, இதில் நல்லாவே தெரியுது. தனியாக அந்த டேஸ்ட் மட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது. வீட்டில் எது இல்லை, ஆனியன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இது நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ரெடி பண்ணிடலாம். சாப்பாடு இருக்குது, வேறு எதுவும் காய்கறி இல்லை அப்படின்னா ஆனியன் மட்டும் போட்டு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். காலையில் இந்த ஆஃபீஸ்க்கு போகிறவங்க அப்படிங்கிறப்பெல்லாம் இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனால் டக்குன்னு வேலையாகிடும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். காரம் அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு வாசனை எல்லாமே சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் அந்த சாப்பாட்டில் சைடிஷ் மாதிரி இந்த இது வந்து நிலக்கடலை போட்டிருக்கு. அந்த நிலக்கடலை அது ஒன்று ஒன்று அந்த ஒரு சாப்பாட்டு ஒரு கைப்பிடிக்கு அந்த கடலை வரும்போது அது ஒரு டேஸ்ட்டு நல்லாவே இருக்குது. நீங்கள் நிலக்கடலை இல்லை அப்படின்னா பச்சைக்கடலை பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். Thank you.
சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் ஆனியன் ரைஸ், அதாவது வெங்காய சாப்பாடு. இது வந்து நீங்கள் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், சின்ன வெங்காயம் நான் யூஸ் பண்ணியிருப்பேன், நீங்கள் பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம்னால யூஸ் பண்ணி பாருங்கள், அது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் ஆனியன் ரைஸ் அதாவது வெங்காய சாப்பாடு டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. மற்றும் ஒரு வீடியோவில் இன்னொரு ரெசிபின்னு உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.